ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 26 தேதி பிப்ரவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபகிருது வருடம் மாசி மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:35. சூரிய அஸ்தமனம் மாலை 6:21:22. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இன்று முருக வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். இன்று சிவபெருமானுக்குரிய தினமாக இருப்பதால் இன்று விசேஷமான மாற்றங்களை இந்த இறை வழிபாடு கொடுக்கும். இன்றைய திதி சுக்லபட்சம் சப்தமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் மாலை 5:05 ஆரம்பித்து 6:35 முடிவடைகிறது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி கன்னி காலை 10:15 கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து பிறகு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று எண்ணிய காரியங்களெல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தைகளால் அனுகூலமான நிலையும் பொருளாதார முன்னேற்றமும் நல்ல மாற்றங்களும் வெளியூர் பயணங்களும் உல்லாச விழாக்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற பிள்ளையார்பட்டி வழிபாடு உகந்ததாக இருக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். பெயர் புகழ் அந்தஸ்து கூடக்கூடிய நாளாக இருக்கிறது. எதை நினைத்தீர்களோ அதை முடித்தே தீருவீர்கள். நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதீதமான கற்பனைகளும் இன்று வந்து போகக்கூடிய நாளாக இருக்கிறது. பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்தால் இந்த நாள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இன்று நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், சிறுதூர பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், பொருளாதார முன்னேற்றங்கள், கடன் வாங்கியாவது செலவு செய்யக்கூடிய நிலைகள் ஆகியவற்றை பெற்றிருக்கிறீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் சற்று பின்னடைவு ஏற்படலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக உதவி புரியும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று மறைமுக வருமானங்கள், வராத கடன்கள் வரப்பெறுதல், கணவன் மனைவியால் அனுகூலமான நிலைகள், எண்ணிய காரியங்களெல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தருணங்கள் ஆகியவை ஏற்படும். இருந்தபோதிலும் குடும்பத்தில் சற்று குழப்பங்களும் பிரச்சனைகளும் உண்டு. அதே நேரத்தில் பொருளாதாரத்திலும் சில சில சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று அனைத்து விதமான காரியங்களையும் சுபமாக முடித்து நல்ல பேர் புகழோடு இருப்பீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். கணவன் மனைவி இடையே அனுசரணையான நிலை ஏற்படும். தொழில் சார்ந்த நிலைகளில் அடுத்த படிநிலையை காண்பீர்கள். இன்று பொறுமையாக இருந்து மற்றவர் சொல்வதை கேட்டு நடப்பதால் நல்ல அனுகூலம் உண்டு. இந்த நாளில் நீங்கள் நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள் உண்டு. தேவையற்ற குழப்பங்களும் அலைச்சல்களும் மேம்படக்கூடிய நாளாக இன்று அமைந்திருக்கிறது. தேவையற்ற கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்ப்பது நன்மையளிக்கும். தேவையில்லாத குழப்பங்களை விட்டு மற்றவருடைய அறிவுரையை கேட்டு நடப்பது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் கடுமையாக உழைத்தே இன்று முடிக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்படையும்.
அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் தங்களுக்கு ஆரம்பிக்கிறது. பொறுமை நிதானம் தேவை. எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக செயலாற்றுவது வெற்றியை கொடுக்கும். குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள், அனுசரணையான நிலைகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் கவனத்துடன் செயலாற்றுவது இன்று தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற முருக வழிபாடு துணை புரியும். சார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள். கடுமையாக உழைத்து அத்துணை காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய நிலை. திட்டமிட்டு செயலாற்றி தொழில் சார்ந்த நிலைகளில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள். தாய்வழி உறவுகளால் மேன்மை, மனைவி சார்ந்த உறவுகளால் அனுசரணையான நிலைகள், நல்ல மாற்றங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கும் நிலபுலன்கள் வாங்குவதற்குமான திட்டங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று துர்கை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய மாற்றங்கள், புதிய முதலீடுகள், பொருளாதாரம் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றமான நிலை ஆகியவற்றை பெறுவீர்கள். தந்தை வழி உறவுகளால் மேன்மை உண்டு. உத்தியோகம் சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். கடன் கேட்டிருந்தவர்களுக்கு இன்று கட்டாயமாக கடன் கிடைக்கும். தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் மன உளைச்சலை தவிர்ப்பதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள் உண்டு. பொருளாதார மேன்மை உண்டு. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையளிக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைப்பதும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இன்று பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளாலே அனுகூலமான நிலைகளும் நல்ல மாற்றங்களும் ஏற்படும். உல்லாச பயணங்களும் உல்லாச விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்து முடிப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற துர்கை வழிபாடு துணை புரியும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று என்ன நினைத்தீர்களோ அதை சாதிக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கற்ற கல்வியால் மேன்மை ஏற்படும். சுகபோக வாழ்க்கை உண்டு. இந்த நாளில் பொறுமை நிதானத்தை ஏற்படுத்தி கொண்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். பொருளாதார முன்னேற்றமும் இன்று உண்டு. இந்த நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்படைய வைக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நினைத்ததை சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்ப்பது நன்மையளிக்கும். சுற்றத்தார்களாலும் உறவினர்களாலும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயணம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களை இயக்கும் போதும் கவனம் தேவை. இந்த நாளில் பொறுமையாக இருந்து நல்ல மாற்றங்களை பெற வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.